தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை: புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த மூன்று நட்சத்திரங்களும் செல்வந்தராக இருக்கிற அமைப்புகள் என்றதும் திடீர் செல்வ நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இவர்களை சம்பாதிக்கும் செல்வங்களை இவர்களை பாதுகாத்து வைக்கணுங்க. என்னென்ன கொஞ்சம் பிரம்மாண்டங்களாக செலவு பண்ணாங்கன்னா பிற்காலங்கள் அவதிப்படக்கூடிய நிலைகள்ன்றது கொடுத்து போடுங்க. அதனால் கவனமாக இருக்கணுங்க. யார்? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை பார்த்தீங்கன்னா குரு பகவானுங்க. குரு பகவானுக்கு வந்து அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஒரு குருவாக விளங்குவர் தட்சிணாமூர்த்திங்க. தட்சிணாமூர்த்தின்றது அதாவது மரத்தாட்டியில் தனியாக இருப்பாருங்க சிவன் கோயில்களில். குரு பகவான்ன்றது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தாங்க குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு அதிதேவை தான் தட்சிணாமூர்த்தி. நம்ம குரு பகவான் பற்றிட்டு தான் நம்ம பேசுகிறோம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி குரு பகவானுங்க. இந்த வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானை வழிபாடு செய்யணுங்க. செஞ்சு வில்வ மாலை அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்ச இது வருது இல்லைங்களா, மூக்கல்ல, அந்த மூக்கல்ல ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு அவருக்கு சாற்றி வழிபாடு செய்யணுங்க. மஞ்சள் வஸ்திரங்களை சாத்தணும், மூணு நெய்வேலுக்கு சாத்தணுங்க. இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வளமாகுங்க. இவருக்கு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 9. நட்பு ராசி மேசம், சிம்மம், கன்னி, விருச்சிகம். இந்த ராசிகளுடன் இவர்கள் எப்பயுமே நட்பாகவே இருப்பாங்க இந்த மூன்று நட்சத்திரம் சார்ந்தவர்கள். அப்போ இவருடைய வாழ்வியல் வளமாக இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணுங்க. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். இல்லைன்னா குரு கவசம் பாடலாங்க. குரு கவசம் சொல்லுங்கள். எல்லாம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்ம, தஸ்மேஸ்வரி குருவே நமகா. எல்லாம் வருஷபத் விஜாய வித்மகே, கிருணி அஸ்தாய தீமகி, தன்னோ குரு பிரசோதயா. இது போன்ற மந்திரங்களை சொல்லி குரு பகவானை வழிபாடு பண்ண என்னுடைய வாழ்க்கை வளமாகும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.